இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்யா நிலா ஆண்டியா ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் தேபா இன்வெஸ்டிங் ருபீஸ் 20,000. ஆஃப்டர் 5 மந்த்ஸ் ஆர்யா இன்த்ரூ ருபீஸ் 4,000 அண்ட் நிலா இன்வெஸ்ட் ருபீஸ் 4,000 அண்ட் தியா இன்வெஸ்ட் ருபீஸ் 8,000. At the end of the year, the total profit of rupees 97,000 was recorded. Find the share of each. அதாவது குவெஸ்டின்ல பாத்தீங்கன்னா, ஆர்யா நிலா ஆண்டியா மூணு பேர் சேர்ந்து ஆளாளுக்கு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 5 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா ஆர்யான்றவர் தன்னோட இன்வெஸ்ட் பண்ண 20,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நிலான்றவங்க எக்ஸ்ட்ரா 4,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. தியான்றவங்க எக்ஸ்ட்ரா 8,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா மீதி 7 மந்த்ல பாத்தீங்கன்னா ஆர்யான்றவர் 20 4 போயிட்டுனா 16,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. நிலான்றவங்க 24,000 ஆகும். தியான்றவங்க 28,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 இயர் கழிச்சு பார்த்தா மொத்தம் 97,000 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ அவங்க ஷேரை எப்படி நாங்கள் பிரிச்சுப்பாங்கன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வருஷத்தில் போட்ட முதல், அதாவது ரேஷியோ ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் ஆர்யா நிலா அஞ்சியா இன் இயர் பார்த்தீங்கன்னா, ஆர்யா ஸ்டார்டிங் 5 மந்த்க்கு 20,000 மீதி 7 மந்த்க்கு 16,000 போட்டிருக்காரு. அதே மாதிரி நிலா பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 5 மந்த்க்கு 20,000 மீதி 7 மந்த்க்கு 24,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தியான்றவங்க ஸ்டார்டிங் 5 மந்த்க்கு 20,000 மீதி 7 மந்த்க்கு 28,000. அப்ப அவங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா, 20,000 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா 1 லேக், அதே மாதிரி 16,000 இன்டு 7 பண்ணா 1,12,000, அப்புறம் 20,000 சேம் 1 லேக், அதே மாதிரி 24,000 7 பண்ணா 1,68,000. ஸோ தியாவது பார்த்தீங்கன்னா 20,000 இன்ட்டு 5 வந்து 1 லேக், 28,000 இன்ட்டு 7 பார்த்தீங்கன்னா 1,96,000. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது அவங்க ஆர்யான்றவர் 2,12,000 ஆகும், நிலான்றவங்க 2,68,000 ஆகும், தியான்றவங்க 2,96,000ன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 53:67:74. நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போ ஓவரால் டோட்டல் பார்த்தீங்கன்னா, டோட்டல் கேபிட்டல் வந்து இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது 194 கிடைக்க போகுது. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா 194 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, அவங்க வந்து 53 பார்ட் ஆர்யா போட்டிருக்காங்க, 67 பங்கு பார்த்தா நிலா போட்டிருக்காங்க, 74 பார்ட் பார்த்தீங்கன்னா தியா போட்டிருக்காங்க. அப்போ ஆர்யா ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா ஓவரால் 194ல 53% அப்படின்னு சொல்லலாம் இன்டூ 97,000. ஏன்னா ப்ராஃபிட் வந்து எனக்கு 97,000 தானே கிடைக்குது. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஓவரால் ருபீஸ் 26,500 ஆர்யாவுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 57% போட்டிருக்காங்க. ஸோ 67/194 × 97,000 பண்ணிட்டீங்கன்னா ருபீஸ் 33,500. இதே மாதிரி தியாவது பார்த்தீங்கன்னா 74/194 × 97,000. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 37,000. அப்போ ஓவரால் 97,000 ஷேரை பார்த்தீங்கன்னா 26,500, 33,500 அண்ட் 37,500 தான் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க ஷேர் பார்த்தீங்கன்னா, ஆர்யா நிலா அந்தியாது பார்த்தீங்கன்னா 26,500, நிலாது வந்து 33,500, தியாது 37,000 ஆக இருக்க போகுது.